சொன்னீங்க, தேங்க்யூ ஸோ மச். இதே லவ்வையும் இதே பாசிட்டிவிட்டியும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகி என்ன ரிசல்ட்ஸ் வருதோ எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கி நீங்கள் சொன்னது பார்த்த உண்மையாகவே எனக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய தைரியம், மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு நான் பார்த்துட்ருக்கேன். ரொம்ப சந்தோஷம் நீங்கள்லாம் வந்துட்டு இந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணதுக்கு. இதே இது வந்துட்டு ஆதரவு உங்களோட இது வந்துட்டு எங்களுக்கு கொடுக்கணும். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் மருமகன் எப்படி நடிச்சிருந்தார் எல்லாம் வந்து சொல்லும் போது எப்படி இருந்தது? நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அது எப்படி இருந்தது? அவர் நடிக்கும்போதே நான் ரசித்தேன். இந்த கேரக்டர் வந்து நான் கேட்கும்போதே நான் நினச்சேன், ரவி வந்து கண்டிப்பாக இது வந்து ரொம்ப நல்லா பண்ணுவார், அந்த கேரக்டருக்கு நியாயம் பண்ணுவார்ன்னுட்டு. அதே நேரத்தில் நான் வந்துட்டு செட்டில் பார்த்துருக்கேன் அவர் எந்த அளவுக்கு அதில் இன்வால்வ் ஆகி ரெண்டு கேரக்டர்ஸுக்கும் வந்துட்டு ஒரு டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறது எல்லாம் பார்க்கும்போது அவர் உண்மையாகவே இந்த படத்துக்கு நிறைய கஷ்டப்பட்டுருக்காரு. அந்த கஷ்டத்துக்கு பலன் வந்துட்டு ஸ்க்ரீனில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் தட். நான் வந்துட்டு கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது. நான் வந்துட்டு அவர்கிட்ட சொல்லுவேன், அப்பப்போ ரவி கொஞ்சம் வந்துட்டு ஒரு பிளாக் போட்டுக்கோங்க, அவ்வளோ ஒயிட் வேண்டாம் அப்படின்னு. ஆண்ட்டி இது கேரக்டரு, நீங்கள் வந்துட்டு என்ன கேரக்டராக பாருங்கள், மாப்பிள்ளையாக பார்க்காதீங்க அப்படின்னாரு. ஸோ ரவி வந்து அந்த கேரக்டருக்காக ரொம்ப இனிஷியேட் எடுத்துக்கிட்டாரு. ரவி நான் நீங்கள் வந்து பேசுனேன். தேங்க்யூ ஸோ மச்ங்க. தேங்க்யூ ஸோ மச். அங்கே ஒரு சீரியலே போயிட்டு இருக்கு. மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 20 வருஷம் முடிஞ்சு 21வது வருஷம் எனக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில். இந்த இத்தனை ஆண்டு காலங்கள் நீங்கள் எப்படி எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தீங்களோ, உங்களுடைய சப்போர்ட்டை எப்படி தெரிவிச்சிங்களோ அப்படி தான் இப்போவும் நீங்கள் தெரிவிச்சிட்ருக்கீங்க. நல்ல படம் பண்ணோன்ற ஒரு எண்ணம் இருக்கிறவன் நான் எப்போவுமே. நான் படித்ததும் சினிமா பற்றி தான், இருந்த ஃபேமிலியும் உங்களுக்கு தெரியும் சினிமா தான். ஸோ அந்த நல்ல படம் பண்ணோன்னு ஆசை இருக்கிறவனுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷோ போட்டு வெளியே வந்த உடனே நல்ல படம் பண்ணியிருக்கப்பான்னு சொல்லும் போது அதை விட சந்தோஷமே இருக்க முடியாது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். வந்துட்டு இது வந்து நாளைக்கு ரிலீஸ் இருக்குது சைரன் படம். அது என்ன தான் டென்ஷனாக இருந்தாலும் ஒரு திருப்தி வந்திருக்கு. நீங்கள்லாம் சொன்னதில் நல்ல படம் பண்ணியிருக்கேன்னு சொல்லும் போது ஒரு திருப்தி வந்திருக்கு. கண்டிப்பாக இதே ஒரு நம்பிக்கையும் ஒரு கான்ஃபிடென்ஸும் ஒரு ரிசல்ட்டும் ஆடியன்ஸும் தருவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். எங்கள் டீம் சார்பாக உங்கள் எல்லாரையும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் பர்டிகுலராக எனக்கு ரொம்ப சந்தோஷம், என்னுடைய தம்பி மாதிரி வந்து ஆண்டனி பாக்யராஜ் அவர்கள் ஒரு முதல் படத்தை வந்துட்டு இந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காரு, ரொம்ப சந்தோஷம். நாங்கள் எங்கள் கம்பெனியில் வந்துட்டு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல ரொம்ப பெருமை அடைகிறோம். கண்டிப்பாக அவர் ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய நல்ல படங்கள் பண்ணணும் அப்படின்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். அண்ட் உங்கள் எல்லாருடைய சப்போர்ட் அவருக்கு ரொம்ப தேவை. சிஇஓ இன் தியேட்டர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக ஆம்புலன்ஸ் டிரைவராக நடிக்கிறதுன்றது பெரிய விஷயம். ஆனால் ஆம்புலன்ஸ் வந்து ஒரு உயிரை காக்கிறது, அது ஏற்கனவே சமுத்திரகணி சார் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிங்களா? ஏன்னா அந்த சைரனுக்கு 4 மொழி இருக்குது, அதை போட்டு வரும்போது மிக அவசரம், கொஞ்சம் இதுவாக இருக்காங்க அப்படின்றதுலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? படத்தில் உணர்ந்தீங்களா? அதை இருக்குது சில டீட்டெயில்ஸ் நாங்கள் ஷூட் பண்ணோம், லென்த் இருக்குன்ற காரணத்தினால படத்தில் வைக்க முடியல. எதெல்லாம் முக்கியமோ அது மாதிரி சில டைலாக்லாம் இருக்கும், அதெல்லாம் இருக்குது படத்தில். அது ஆம்புலன்ஸை வந்து போகும்போது ஓவர்டேக் பண்ணிலாம் வருவாங்களே, அப்போ சொல்லு, நானே யமுனை நோக்கி யமுனை துரத்திட்டு போயிட்டுருக்கேன், நீங்கள் ஏன்ப்பா என்னை துரத்தி வந்துட்டுருக்கீங்கன்னு கேட்குற மாதிரி டயலாக்லாம் இருக்குது. ஸோ இது வந்து இது தேவையான டயலாகாகவும் நாங்கள் அதை பார்க்குறோம், ஒரு கேரக்டரும் அதை பேசக்கூடிய ஒரு டயலாகாக பார்க்குறோம். நிச்சயமாக அந்த மாதிரி விஷயங்கள் பளிச்சுன்னு வந்து மைண்டில் ஒட்டிக்கும் நான் நினைக்கிறேன் ஆடியன்ஸ் மைண்டில். ஸோ நான் வந்து கனியண்ணா எனக்கு அது அந்த கேரக்டர் பண்ணார்னு எனக்கு தெரியல, இல்லைனா நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் அவர்கிட்ட. நான் அது பார்க்கலன்னு நினைக்கிறேன். அவருடைய எல்லா நல்ல படங்களும் நான் பார்த்துருக்கேன், இது மிஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் அதை தாண்டி வந்து ஒரு உயிரை எவ்வளோ மதிக்கிறான்றது தான் இந்த கேரக்டருடைய ஒரு சாப்பிட்றானா இல்லையா. நம்ம நிறைய ஆம்புலன்ஸ் டிரைவர் பார்த்துருப்போம், நிறைய நல்ல டைலாக்ஸ் எழுதியிருக்காரு டைரக்டர். என்னென்னா ஆம்புலன்ஸ் வந்ததுன்னா கடவுளை கும்பிட்டுட்டு நம்ம வழி விடுவோன்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இது வரைக்கும் சொல்லாத விஷயங்கள் நம்ம இதில் சொல்லியிருக்கோம். ஸோ ரொம்ப ஹாப்பி. இல்லை என்ன
ஃபேமிலில இருக்க நம்பர்ஸால வந்து எடுத்தீங்களா? இல்லைங்க, ஸ்கிரிப்ட் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறது நான் நம்புகிறேன் இன்றைக்குமே. அது நான் நிறைய புது டைரக்டர்ஸ் கூட பண்ணியிருக்கேன், ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த இருக்கிற ஒரு தைரியமும் நம்பிக்கையும் தான் இந்த படத்துலையும் அவரால் பண்ண முடியும்னு. ஒரு விஸ்காம்லாம் படித்ததுனால எனக்கு அந்த ட்ரில் தெரியும், எதுலெல்லாம் போட்டு அவரை வாட்டி எடுத்திருப்பாங்க அப்படின்ற ட்ரில் தெரியும். நானும் அதான் படித்தேன். ஸோ அதனால் அவர் தகுதியானவர்னு நினச்சேன். இதில் ஒரு லாங்குவேஜ் வர நீங்கள் புதுசாக கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் ஏதாவது சொல்லி கொடுத்தாங்களா, இல்லை அந்த சீன்ஸுக்கு மட்டும் இதை பண்ணால் போதும் அப்படின்னாங்களா? அதை வந்து நான் நாளைக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த பதிலில் நான் கரெக்டாக சொல்கிறேன். ஒரு சின்ன சஸ்பென்ஸ் இருக்கட்டும். ஓகே, ஏற்கனவே அப்பா அப்பா மகன் நடிச்சிங்க, இப்போது அப்பா பொண்ணாக நடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. எப்படி அஜித் சார் வந்து இதில் கலக்கியிருந்தார் அந்த சென்டிமெண்ட்டு? ரெண்டாவது இதுலேயும் அதே மாதிரி அந்த சென்டிமெண்ட்டும் கொண்டு வந்துருக்கீங்க, இது எப்படி பார்க்குறீங்க? ஆடியன்ஸ்க்கு நிறைய கனெக்ட் ஆகும். ஆமாம், கண்டிப்பாக அது ரொம்ப ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இல்லையா? அப்பா மகளாக இருந்தாலும் சரி, அம்மா பையனாக இருந்தாலும் சரி, அப்பா பையனாக இருந்தாலும் அதை வந்து நம்ம நிறைய நல்ல படங்கள் அந்த மாதிரி பார்த்துருக்கோம். அந்த எமோஷனை பேர் பண்ண படங்கள் சைரனும் அந்த மாதிரியான ஒரு படம் தான். அது கண்டிப்பாக கனெக்ட் ஆகுன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் பர்ஃபார்மன்ஸில் சில விஷயம் புரிய வைப்போம், டயலாகில் சில விஷயம் புரிய வைப்போம், சில விஷயம் வந்து ஆங்கிள்ஸ்லேயே புரிய வைப்போம். இது வந்து ஒரு நல்ல ஒரு டீம் சேர்ந்துருக்கு, இது எல்லாமே நல்லா செய்யக்கூடிய ஒரு டீம் சேர்ந்துருக்குன்னு நான் நம்பி தான் இந்த டீமை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். அந்த டீம் டெலிவர் பண்ணுமா இல்லையான்றது ஆடியன்ஸு பிரச்சனை. ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, எதுவும் ஃபீல் பண்ணல, ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. டெய்லி காலையில் எழுந்திரிச்சு நான் அந்த வெள்ளத்தாடியோட ஊர் சுற்றிட்டு இருக்கும் போது வீட்டுக்கு வரும்போதே ஒரு டீ பார்ப்பாங்க, என்ன யோசிச்சுட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு பார்ப்பாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, வேலையில் ஒழுங்காக இருப்பான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கை தான் வந்து என்ன ஃப்ரீயாக விட்டாங்க, சரி இப்போ பண்ணுறது பண்ணு அப்படின்னு. ஸோ இன்றைக்கி ட்ரெஸ் வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் அந்த லுக்கை பற்றி பேசும்போது அவ்வளோ சந்தோஷமாக கட்டி பிடிச்சி சொல்லும் போது நம்ம பண்ணது கரெக்டு தான் எண்ணம். இங்கேயா? பாம்பேயில் ஷூட்டில் இருக்காங்க கீர்த்தி, ஹிந்தி ஃபிலிம் அது ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. ஸோ அதனால் பிரேக் பண்ணி வர முடியல. அடுத்தடுத்த மீட்டிங்கில் நம்ம டேரக்ட் சார். ஆக்சுவலாக நீங்கள் இந்த படத்தில் வந்து யூ ஜெயரவி சாருடைய ஸ்டோரி வந்து சொல்லிட்டீங்க, ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து கீர்த்தி சார் ஸ்டோரி ஒன்று போயிட்டுருக்கு, அதை சொல்லவே இல்லையே. தேவைப்பட்டால் அடுத்த படத்தில் சொல்லலாம் சார். இந்த இந்த படத்துக்குள்ளே இது என்னப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரு பேக் ஸ்டோரி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறத விட அது கேரக்டர் கேரி பண்ணிடுச்சு. அந்த கேரக்டரை ஃபாலோ பண்ணுறது ஆடியன்ஸ் ஆல்ரெடி விசாரணைன்னு போயிட்டுருக்கு, நிஜத்துலேயே நிறைய போயிட்டுருக்கு கேஸு. இப்போ தான் ஒரு வழக்கம் முடிஞ்சிருக்கு ஒரு டிஎஸ்மே. ஓகே, ஸோ அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. இல்லை இல்லை, அந்த மாதிரிலாம் கனெக்ட் பண்ணல. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நின்று இருக்குன்ற அந்த ஒரு விஷயம் தான் அதுக்கு தேவைப்படுது, மற்றபடி எதுவும் தேவைப்படல. அதனால அந்த கதையில வைக்கலாம். நீங்களே வந்து நடிக்கிறதுக்கு காரணம் என்ன? அடுத்தது ஜெயிலில் சார் இல்லாமல் நம்மளே இறங்கிடலாம் களத்தில் இருக்கலாம். இல்லைங்க, ஜெயிலில் இவ்வளோ பேரே நம்ம ஜெயில் வரை வச்சுதான் நம்ம கொஞ்சம் ஒரு நாள் ஜெயில் கைதியாக இருக்கலாம். கடைசியா ஒரு விஷயம் பண்ணாங்கல்ல ஹீரோக்கு, அதுதான் அவங்க வின்னிங் நினைக்கிறாங்க. அந்த மனசார அவங்க ஒன்று நம்புறது தானே, நீங்க சொல்றது வந்து மனசார அவங்க ஒன்று நம்புவாங்க, அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு.